வெல்கம் டு தமிழ் வைரல் புலட்டின் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சிவசங்கர் பாபா கேஸில் சிபிசிஐடியோட அடுத்த மூமெண்ட்டும் அது மட்டும் இல்லாமல் சிவசங்கர் பாபாவோட அட்வொகேட் மிஸ்டர் ரமேஷ் அவர் வந்து இந்த கேஸை பற்றி கூறிய முக்கிய விவரங்கள் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா சிவசங்கர் பாபா வந்து பாலியல் கூட்டத்துக்காக கைது செய்யப்பட்டு இன்னைக்கு வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு இந்த மாதிரி சூழ்நிலையில் அவரோட வழக்கு வந்துட்டு செங்கல்பட்டு ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு வந்துட்டு விவாதத்துக்கு வந்துச்சு அவரோட ஜாமீன் மனு அந்த சமயத்தில் அவரோட ஜாமீன் வந் மனு வந்துட்டு வைக்கப்பட்டிருக்கு அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அதுக்கு இடையில் பார்த்துட்டிங்கன்னா சிபிசிஐடி போலீஸார் வந்து அந்த கேஸுக்கு தொடர்புடைய அந்த வழக்குக்கு தொடர்புடைய ஆல்ரெடி முன்ஜாமீன் வாங்கின பள்ளி நிர்வாகிகள் டீச்சர்ஸ் அவங்க எல்லாத்தையுமே வந்து இந்த விசாரணை விலையத்துக்குள்ளே கொண்டு வரதுக்காக முடிவு செஞ்சுருக்காங்க இதுக்கு எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க இது வரைக்கும் பண்ணின விசாரணையில் வந்துட்டு அவங்க தொடர்பு அவங்க வந்து தொடர்பில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இதில் இந்த குற்றத்துக்கள்ல வந்து தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான முகாந்திரம் இருக்குது ஸோ அதனால் வந்து அவங்க எல்லாத்தையுமே நாங்கள் விசாரணை வலயத்தில் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து அடுத்த திங்கக்கிழமைக்கு அப்புறம் இதோட விசாரணை வந்து தொடங்குவோம் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க இதுக்கடையில் மிஸ்டர் ரமேஷ் அப்படிங்கிறவர் வந்து சீனியர் அட்வொகேட் அவர் தான் வந்து சிவசங்கர் பாபா கேஸை வந்துட்டு டீல் பண்ணுறாரு அவர் வந்து என்ன கருத்து தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த வழக்கு ஒரு புனையப்பட்ட வழக்காக அவர் கருதுறாரு ஏன்னா இந்த வழக்கில் ஒரு மூணு பேர் மூணு பேர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த மூணு பேர் கொடுத்த கம்ப்ளைண்டில் ஒரு கேஸ்க்கு மட்டும் ஃபைல் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னொரு கேஸ்க்கு இன்னொரு போக்சோ சட்டத்துக்கு கீழே வழக்கு பதியப்பட்டிருக்கு அதனால் வந்துட்டு இவர் இரண்டாம் முறையாக ஃபார்மல் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன விஷயம் வந்துட்டு வதந்தியாக தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை நடந்த மாதிரி அவருக்கு இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மூன்று கேஸ்லேயுமே பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு கேஸ் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஒரு இன்சிடெண்ட் நடந்ததாக வந்து மூணு கேஸ் கொடுத்துருக்காங்க இந்த மூணு கேஸும் வந்துட்டு புனையப்பட்ட விதமாக இருக்கலாம் இல்லை அது வந்து வேறு இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க மூணு பேர்த்தையும் வந்துட்டு இந்த மாதிரி கேஸ் கொடுக்க வச்சுருக்கலாம் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து அவர் கொடுத்துருக்காரு ஏன் அவரை வந்து அந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை நடந்து பத்து வருஷத்துக்கு மேலாகி ஒரு கம்ப்ளைண்டை வந்து ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அதோடய நம்பகத்தன்மையை மேலே வந்து ஒரு கேள்விக்குறி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு இது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது இந்த மாதிரி ஒரு டிலே கம்ப்ளைண்ட் வரும்போது பிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது அதில் வந்து போலீஸ் வந்துட்டு மிக தீவிரமான விசாரணை செஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து ஒருத்தரை கைது செஞ்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கணும் ஆனால் இந்த வழக்கில் ஒவ்வொரு விஷயங்களும் மிக மிக அவசரமாக செய்யப்பட்டிருக்கு ஏன்னா ஒரு ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரே நாளில் அடுத்த நாளே வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்த நாளே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படிங்கிற ஒரு மிக தீவிரமான நடவடிக்கைகள் வந்து அடுத்தடுத்து செய்யப்பட்டது வந்துட்டு எதனால் அப்படிங்கிறது வந்துட்டு புரியலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஏன் அதை அவர் சொல்கிறாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பல வழக்குகளில் வந்துட்டு நீதிமன்றங்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பிலேட்டட் கேசஸ் வரும்போது அதோடய நம்பகத்தன்மை வந்துட்டு ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கேஸ் மேலே வந்து ஒரு ஒரு ஃபை அரெஸ்டிங் அரெஸ்ட் வரைக்கும் போகணும் அதில் வந்து அவசரம் காட்டக்கூடாது அப்படிங்கிற சில தீர்ப்புகளும் இருக்குது அதையும் கருத்தில் கொள்ளாமல் வந்து இந்த மாதிரி போலீஸ்காரங்க வந்துட்டு அதிரடியாக வந்துட்டு கம்ப்ளைண்டை ரைஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி அதை உடனடியாக சிபிசிஐடிக்கு கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் இமிடியட்டாக வந்துட்டு அரெஸ்ட் வரைக்கும் போன விஷயங்கள் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன கருத்து சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி ஏற்கப்படும் தாமத வழக்குகள் வந்துட்டு அரெஸ்ட் வரைக்கும் இமீடியட்டாக போக முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வழக்குகள் வந்து யார் யார் வேலை மேலே வேணாலும் கொடுக்கலாம் எனக்கு வந்து ஒருத்தர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு டாக்டரை பார்க்க போனேன் அந்த டாக்டர் வந்துட்டு எங்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணிணாரு இல்லை வந்து தப்பாக எங்கிட்ட பேசினார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் இல்லை வந்து நான் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது அந்த இன்ஸ்பெக்டர் வந்து எங்கிட்ட தப்பா பேசினார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்குகள் வந்து தொடரலாம் ஸோ அந்த உண்மைத்தன்மை தெரியாமல் நம்ம வந்து இமிடியட்டாக வந்து அரஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா இப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கொடுக்குறாங்க இருபத்தஞ்சு வயசு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டாக்டர் வந்து எங்கிட்ட நடந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அப்போ வந்து அவங்க பதினஞ்சு வயசு இருக்கும் ஸோ அப்போ வந்து அவங்களே வந்து போக்சு சட்டத்தில் கீழே வந்து கை செய்யக்கூடிய நிலைமை வரும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரிலேட்டட் கேஸ் ஒரு தாமத வழக்குகள் வரும்போது அதில் வந்து தீவிரமாக ஒரு விசாரணை செய்து அதோட நம்பகத்தன்மை இருக்கும் பட்சத்தில் அதுக்கப்புறம் தான் வந்து கைது நடவடிக்கை போகணும் ஆனால் இந்த வழக்கில் மிகவும் தீவிரமான அவசரம் காட்டப்பட்டிருக்கு இது வந்துட்டு ஒரு வித்தியாசமாக இருக்குது ஏன்னா இந்த மூணு வழக்கில் ஒரு வழக்கு மட்டும்தான் வந்துட்டு இமீடியேட்டாக கைது செய்கிற அளவுக்கு போயிருக்காங்க அதுக்கடுத்த வழக்குகள் வந்து இன்னும் விசாரணை செஞ்சிட்ருக்காங்க அப்புறம் அது போக இதில் கொடுக்கக்கூடிய நமக்கு பெயிலுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அந்த பெயில் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அரசு வழக்கறிஞர் வந்துட்டு இதை வந்து தள்ளி வச்சுட்டே இருக்காரு என்னென்ன காரணங்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து விசாரணைக்கு வந்துட்டு இன்னும் டைம் வேணும் இன்னும் வந்து ப்ரிப்பேர் பண்ண டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலை விசாரணை அதிகாரிக்கு வந்து உடம்பு சேரில் அவர் வந்து கொரோனா டெஸ்ட் பண்ணணும் இப்படிங்கிற மாதிரியான இந்த மாதிரியான ரீசன்ஸ் கொடுத்து இவரோட பெயில் வந்துட்டு தள்ளி வைக்கப்பட்டுகிட்டே வருது ஸோ இதெல்லாமே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு ஒரு எந்த விதமான ஒரு கிளாரிட்டியும் கொடுக்காம இருக்கு ஒரு வித்தியாசமான செயல்பாடுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி இந்த போ இந்த மூணு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே அந்த மூணு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே இதுக்கு முன்னாடி அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அதே ஸ்கூலில் வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் ஃபார்ட்டி டூ டைம்ஸ் வந்துட்டு அங்கே போய் டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த டூ தௌசண்ட் டுவெலில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஹண்ட்ரட் மெயில்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு ஹண்ட்ரட் நூறுக்கு மேற்பட்ட மெயில்கள் வந்துட்டு அவருக்கு அனுப்பிச்சிருக்காங்க அதில் வந்து இவர் வந்து காட் ஃபாதராக வந்துட்டு மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்க ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி செயல்பாடுகளில் வந்து அவங்க ஈடுபடுவாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல இன்னொருத்தங்களும் அதே மீறி இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கூலில் படித்தது டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து அதில் அந்த கம்ப்ளைண்டாக இருக்கிற ஒருத்தவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கூலில் படித்ததுனால தான் வந்து நான் எவ்வளோ முன்னுக்கு வந்திருக்கேன் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஸ்கூலும் சிவசங்கர் பாபாவும் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இதில் சொல்லியிருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு இருக்கும்போது இந்த வழக்கில் வந்துட்டு சிபிசிஐடி போலீஸாரும் காவல்துறையினரும் வந்துட்டு அவசரம் காட்டப்பட்ட விதம் வந்துட்டு நமக்கு வந்து சரியான ஒரு முகாந்திரம் இருக்கிறதாக தெரியல அதேமாரி இந்த வழக்கில் ஒரு தாமதப்பட்ட வழக்கில் இவ்வளோ அவசியம் காமிச்சு அதை வந்து அரெஸ்ட் வரைக்கும் போய் அவரை மட்டும் இல்லாமல் ஒரு ஆறு மாத கை குழந்தை இருக்கிற ஒரு டீச்சரை வந்துட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி அந்த குழந்தைய விட்டுட்டு அந்த டீச்சர் அரெஸ்ட் பண்ணி குழந்தையோடு வந்து டீச்சரை அரெஸ்ட் பண்ண விதம் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப மனசுக்கு வருத்த வருத்தம் தரக்கூடிய விஷயமா அமையுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த விசாரணையில் இந்த இந்த வழக்கில் நடத்தப்படும் விசாரணையில் யார் குற்றம் செஞ்சுருந்தாலும் சரி அது வந்து சிவசங்கர் பாபாவாக இருக்கட்டும் இல்லை வந்து மற்ற மா கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களாக இருக்கட்டும் யார் குற்றம் புரிஞ்சிருந்தாலும் அவங்க மேலே கண்டிப்பாக தண்டனை கொடுக்கணும் ஏன்னா இப்போ சிவசங்கர் பாபா மேலே தப்பு இருக்கும் பட்சத்தில் அவ் அவர் மேலே வந்துட்டு கண்டிப்பாக வந்து தண்டனை என்ன தண்டனை உரிய தண்டனையோ அதை வந்து அவருக்கு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இது பொய்யான வழக்காக இருந்தால் இதை வந்து மற்றவர்களுக்கு உதாரணம் ஆக இருக்கும் வகையில் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலேயும் ஆக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒரு பொய்யான வழக்குகள் வந்து அதாவது இது பொய்யாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான வழக்குகள் வந்து மறுபடியும் வந்துட்டு மற்றவங்களை பாதிக்காத வண்ணம் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து உடல்நிலை சரியில்லாதவரை இவர் வந்து ஹார்ட் அட்டாக் ஆல்ரெடி வந்திருக்கு ஸ்டெண்ட் வச்சுருக்காங்க ஆனாலும் இவருக்கு வந்து உரிய மருத்துவ வசதிகள் வந்து கொடுக்கல அடுத்தடுத்து இவர் வந்து கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துட்டு அலை வச்சு விதமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மனசுக்கு வருத்தம் தரக்கூடிய விஷயமாக அமைஞ்சது இருந்தாலும் இந்த வழக்குக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த வழக்கில் வந்துட்டு உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து கண்டிப்பாக போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவசங்கர் பாபாவோட அட்வொகேட் மிஸ்டர் ரமேஷ் வந்து கூறியிருக்காரு ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்த்து சிவசங்கர் பாபா கேஸில் வந்து இருக்கிற அப்டேட்ஸ் ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும்